ஹே கண்மணிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யோயோ லவ்விங் சிஸ்டர்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம நிறைய பேருக்கு காமனாக இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இஷ்யூக்கு ஒரு 5 சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸ்கேல்ப்ல உள்ள ஃபங்கஸ்னால தான் நமக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருது. ஸோ இதனால ஹேர் ஃபால் ஆகலாம், ஹேர் பிரேக்கேஜ் ஆகலாம், ஹேர் டேமேஜ் கூட ஆகலாம். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனை பார்த்துடலாம். டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, வெல்டிக்காக இருக்கு இல்லையா, ஸோ அதனால வாஷ் பண்ணி கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து வெல்ட்ரிக்காய் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 lemon ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பேட் எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் உள்ள ஸ்கேல்பில் நல்லா அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 to 2 hours விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, வெந்தயம். ஸோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்றாப்பில் 1/2 cup இல்லைனா 1/2 cup வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. மார்னிங் எழுந்து அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ டேண்ட்ரஃப் எல்லாம் கிளியர் ஆகிடும், உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் இதாக்கிடும். டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஒரு 1 spoon ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் சொல்கிறாங்க ஹனி ஆட் பண்ணால் தலைலாம் நிறைச்சிரும் அப்படின்ட்டு, ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப் எல்லாம் கிளியர் ஆகிடும். டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற வேப்பில் இருக்கு இல்லையா, தரைச்சு உங்கள் தலையில் வந்து ஒரு பேக் மாதிரி போடுங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப் எல்லாம் குறைஞ்சிரும். நம்பர் 5 ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுறோம் இல்லையா கோகனட் ஆயில், அண்ட் அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் டிப் தான், ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப்பில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் இதை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இந்த 5 டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த டிப் எல்லாத்தையுமே வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் டேண்ட்ரஃப் எல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய்.